வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வெறும் 35 பைசாவில் 10 லட்சம் ரூபா வரைக்கும் எப்படி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும், யாரெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம தினந்தோறும் எங்கேயா பயணம் போகணும் அப்படின்னா ஒன்னு ட்ரெயின், அதுக்கப்புறம் அதுக்கு பஸ்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம், அடுத்து இப்ப ட்ரெயின், அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து போகக்கூடிய நபர்கள், குறைந்தபட்ச நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்டு. இப்ப இந்த மூணு பயணத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பாலிசி எல்லாம் அந்த டிராவல் இன்சூரன்ஸே கொடுக்குறாங்க. ஆனா நிறைய நபர்கள் நாம வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து கிளிக் பண்ணாமே டைரக்டா அந்த டிக்கெட்டை புக் பண்ணி முடிச்சிடலாம். இப்ப இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டிக்கெட் நீங்க புக் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க எந்தவித கண்டிஷனுமே இல்லை. இந்த ஐஆர்சிடிசின்னு சொல்லப்படுற இந்தியன் ரயில்வே கேட்டரிங் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இவங்களோட வெப்சைட்ல போயிட்டோ இல்லை அப்படின்னா நீங்க கவுண்டர்ல, டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டாலே போதும். டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, அங்க நம்ம கவுண்டர்ல ஆஃப்லைன்ல பண்ணாலும் சரி, டிக்கெட் புக் பண்ணதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரு, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து நீங்க டிராவல் பண்றீங்க, எங்க வரைக்கும் போறீங்க, அதுக்கப்புறம் இந்த டைமிங், எல்லாம், பெயரு, வயசு, செல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிக்ஸ் பாக்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது கீழேயே 0.35 பைசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது நிறைய பேர் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணாமையே அடுத்து பேமெண்ட் டிக்கெட்டை வந்து புக் பண்ற பேஜுக்குள்ள போயிடும். இப்ப நீங்க அந்த டிக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணீங்க, இல்ல நீங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்றீங்க அப்படின்னாலும் அதற்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்க முன்னாடியே கூட அவங்ககிட்ட சொல்லுங்க, இன்சூரன்ஸ் வந்து அதுல போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கவுண்டர்ல கூட அந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க டிக்கெட்டை வந்து இப்படி புக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நாம டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின்ல ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம எந்த நபருக்கு வந்து டிராவல் பண்றாரோ அந்த நபர் வந்து அவங்க ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நபர் வந்து ஒரு நாமினியா வந்து இந்த போடணும். ஒரு நபரை வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நாமினிக்கு வந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒருவேளை அந்த டிராவல் பண்ணக்கூடிய நபரின் முழு உடல் பாகம் வந்து செயலிழந்து போச்சு, ஆனா உயிர் இருக்கு, ஆனா அந்த நபர் வந்து எந்த வித வேலையும் செய்ய முடியாது, 2 கால் போயிடுச்சு, 2 கண் போயிடுச்சு, பின்னாடி முதுகு தண்டுவடம் போயிடுச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் மேக்சிமம் வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒருவேளை இப்ப இந்த ஆக்சிடென்ட் மூலமாகவோ விபத்து மூலமாகவோ ஏதாவது ஒரு பக்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு கை போயிடுச்சு, ஒரு கால் போயிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதிகபட்சம் 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் கிளைம் ஆகும். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காயம் மட்டும்தான் பட்டிருக்கு, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் 2 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த 35 ரூபா நாம வந்து பே பண்றது மூலமா அந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும். இப்ப நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம், அந்த 35 ரூபா பாலிசியும் நம்ம அந்த டிக்கெட்டோடய ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா, டிக்கெட்டை உடனடியா நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு நம்ம அந்த டீட்டெயிலோட எந்த இன்சூரன்ஸ், மேக்சிமம் எஸ்பிஐ அந்த இன்சூரன்ஸ் வரும், அந்த இன்சூரன்ஸ் உங்க மெயில் ஐடிக்கு வந்து அந்த மெயில் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் பேரு, உங்களுடைய பாலிசி அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப இதோட வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. நிறைய நபர்கள் வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டா போதும் அப்படிங்கறது வந்து இதோட கம்ப்ளீட் ஆகாது. இப்ப நீங்க அந்த பேஜுக்குள்ளேயே நீங்க போனீங்க அப்படின்னாலே அடுத்து நாமினி டீடைல், அப்டேட் நாமினி டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் சொல்றது அந்த மெயில் ஐடிக்குள்ள உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் வந்து வந்திருக்கும், அதுல வந்து நாமினி டீடைல் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல போனீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பர் வந்து கேட்பாங்க. பிஎன்ஆர் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள நீங்க யார நாமினியா போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரு, மேக்சிமம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நாமினிய வந்து நம்ம அதுல போட முடியும். அப்ப அவங்களுடைய நாமினியுடைய பெயரு, அவங்களுடைய வயது, அந்த டேட்டா ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த டோட்டலா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒருவேளை நமக்கு வந்து இந்த டிராவல் பண்ணும்போது விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நாம வந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இது நிறைய நபர்கள் வந்து நம்ம அந்த டிக்கெட் போடுறதோட சரி அந்த பாக்ஸ வந்து டிக் பண்றதே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 35 பைசா தான். நீங்க எந்த விதமான டிக்கெட் போட்டாலும் சரி, உதாரணத்திற்கு உட்காந்து போற 2S சொல்லப்போற சிட்டிங் டிக்கெட் போட்டாலும் சரி, ஸ்லீப்பர் படுக்கை வசதியோட டிக்கெட் போட்டாலும் சரி,
இல்லைன்னா 3 AC 2 AC 1st AC எந்த விதமான டிக்கெட் போட்டாலும் இந்த 35 பைசா மட்டும்தான் அதற்கான இன்சூரன்ஸ் கட்டணும். அதனால நீங்க அடுத்த தடவை ஒருவேளை டிராவல் ட்ரெயின்ல வந்து பண்ணீங்க, அதாவது ஆன்லைன்ல போட்டாலும் சரி இல்லைன்னா ஆஃப்லைன்ல போட்டாலும் சரி, மறக்காம இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிராவல் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையே, ஒருவேளை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ இந்த தகவல் தான் இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணணும்னு நினைச்சோம். இப்போ ஏன்னா இந்த சின்ன விஷயம்னா வெறும் 35 பைசா அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், அதை வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்றது இல்லை. அதனால இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இதை நீங்க பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.